Hi students, welcome back. This is MAK Anwar from MAK Career Guidance. Round 1 and registration choice filling LMS start பண்றாங்க. அதுல சில விஷயங்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் ஆப்ட் அவுட் ரூல்ஸ் இருக்கு, ஆப்டட் அவுட். ஸோ இந்த ஆப்டட் அவுட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஒன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் ஒன்ல ரிஜிஸ்டர் பண்ணாமல் ரவுண்ட் டூவில் நம்ம பண்ணிக்கலாம் பார்த்தானாக்கா அது நடக்காது. ரவுண்ட் ஒன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் மற்றவங்க ரவுண்ட் ஒன்லேயும் போக முடியும், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ அண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் எல்லாம் நமக்கு கலந்து கொள்ள முடியும். அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றது மஸ்ட் இந்த ரவுண்ட் ஒன்ல. எம்சிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்ரி ரவுண்ட்ஸ்லேயும் த்ரீ ரவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ரைட்டுங்களா? அதை மைண்டில் வச்சுருங்க. ஸோ அது ரெண்டாவது என்ன பார்க்கும்போது ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் த மிஸ்டர்ஸ் ஒன் ஆஃப் த பேரண்ட் மிஸ்டர் சத்யபிரகாஷ் உண்மையிலே அவங்க வந்து ஸ்டெப் ஒன் டூ த்ரீ போட்டு கிளியராக போட்டிருக்காங்க. நம்மளை கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். ஸோ இன் மை ப்ரீவியஸ் வீடியோவில், ரைட்டுங்களா? ஸோ தேங்க்ஸ் ஒன் செகண்ட் மிஸ்டர் சத்யா. அண்ட் சி, இந்த லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும் த ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரைட்டா? அதில் செலக்ட் ஒன் டூ த்ரீ போட்டிருக்காங்க, ரெண்டுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் பே பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறாங்க தான் கிளிக் பண்ணிடலாம். அதை பேஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒன்று கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், அதாவது பிடிஎஸ் எம்டிஎஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நீங்கள் எடுக்கிறாருந்தா அதுக்கு வந்து ஒன்லி 500 ருபீஸ் தான் பே பண்ணால் போதும். அதே மாதிரி ஃபுல் கோம்போ, அதாவது கவர்மெண்ட்டும் வேணும், இஎஸ்ஐசியும் வேணும், செல்ஃப் ஃபினான்ஸும் வேணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 30,000 + 500, ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஒன்லி மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஒன்லி 500 ருபீஸ் தான் வரும் ப்ராசஸிங் ஃபீஸ். செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை, 500 ருபீஸ் வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள், அது மட்டும்தான் வரும். சப்போஸ் நான் வந்து எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் வேணும், இஎஸ்ஐசி வேணும், கவர்மெண்ட் வேணும், மூணும் வேற இருந்தானாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து இதை சூஸ் பண்ண வச்சுக்கலாம். வைக்கும்போது என்ன வரும்னா உங்களுக்கு 30,000 வந்து செக்யூர் டெபாசிட் விச் இஸ் ரீஃபண்டபிள் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து 500 விச் இஸ் நாட் ரீஃபண்டபிள். ஸோ 30,500 நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கோம்போவை உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா? எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க, அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா மூணு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் பர் த ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ்லாம் வந்து வேக்கன்ட் சீட் வந்து நமக்கு உங்களுக்கு அலாட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அதையும் வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சீட் வேகன்சி உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லைன்னா அடுத்த ப்ரையாரிட்டிக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ மொத்தத்தில் ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த சீட்டும் வழங்கப்படாது. அதெல்லாம் வந்து நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், நாலு பாயிண்ட்ஸை நான் வந்து ஐ ஹவ் ரெட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறேனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக் வைஸாக ட்ரீட் பண்ணலாம், டிஸ்ட்ரிக் வைஸாக ஃபில்டர் பண்ணலாம், அப்புறம் கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணலாம், அப்புறம் கோர்சஸ் பிடிஎஸ்ஆர் எம்பிபிஎஸ்ஆர் ஃபில்டர் பண்ணிக்கலாம், நேம் ஆஃப் த காலேஜ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் எங்கேயிருந்து ஆகுதுன்னா உங்களுக்கு டோட்டல் சாய்ஸஸ் வில்லிங் கிடைக்குது, நாட் வில்லிங் வருது. ஸோ எல்லாமே உங்களுக்கு லிட்டாக இருக்குது, ரைட்டா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க பிஃபோர் பிஃபோர் த சாய்ஸ் லாக்டவுன், ஓகே? ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயினாக இம்பார்ட்டண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் நம்மளோட ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இன் ரவுண்ட் ஒன் இஸ் மஸ்ட் அப்படி போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா எ கேண்டிடேட் ஹூ ஹஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் த ஆன்லைன் கவுன்சிலிங் will not be permitted to attend the subsequent phases of online counseling. அதாவது கேண்டிடேட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தா you will not be permitted, you will not be allowed to attend the subsequent phase of counseling. ரவுண்ட் 2 சரி, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 and mop up round, stray vacancy round ஒன்னும் பண்ண முடியாது, ஓகே? இது வந்து இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க சார் நான் ரவுண்ட் ஒன்னுக்கு போகல சார், நான் ரவுண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா கேட்டாங்க. ஸோ அது எம்சிசியில் இருக்கு, நான் இங்கே கிடையாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆப்ட் அவுட், ஆப்ட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போன வருஷம் வந்து ஆப்ட் அவுட் இருந்தது, அது யாருக்கும் தெரியாமல் இருந்து ரவுண்ட் ஒன்ல இருக்கு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ரவுண்ட் டூவில் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹவ் லாஸ்ட் சம் யூனோ மெனி கவர்மெண்ட் காலேஜும் போயிடுச்சு, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் நல்ல காலேஜ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நல்ல மார்க் இருந்ததுக்கு அப்புறம். அதனால ஆப்ட் அவுட் ரூல்ஸ் இருக்குனால இந்த வாட்டி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, யூ ஹேட் டு ஃபில் ஆல் த காலேஜஸ் நீங்கள் கேட்டகரி ஏ எடுத்தானாக்கா உங்களுக்கு வந்து ஏல உள்ள 36 காலேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரிஸ் பார்க்கும்போது ஏ வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், அப்புறம் A1 இஎஸ்ஐசி, பி வந்து எஸ்எஃப் எம்பிபிஎஸ், ரைட்டா? அது மாதிரி சி வந்து கவர்மெண்ட் பிடிஎஸ், அண்ட் டி வந்து எஸ்எஃப் பிடிஎஸ். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணா ஏழு உள்ள 36 காலேஜ் ஃபுல்லாக போட்டிருங்க.
அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரைவேட்டே வேண்டாம்னா உங்களுக்கு வந்து ஏக்கு அப்புறம் A1 போடுங்க, அதுக்கப்புறம் சி கவர்மெண்ட் பிடிஎஸ் போட்டிருக்கு. ஸோ ப்ரைவேட் எஸ்எஃப் வராது, எஸ்எஃப் எம்பிபிஎஸ் வராது, எஸ்எஃப் பிடிஎஸும் வராது. இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட்டும் வேணும் எஸ்எஃப் வேணும்னாக்கா அந்த A1 B போட்டிருக்கு. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸும் வரும், அப்புறம் எஸ்எஃப் எம்பிபிஎஸும் வரும், செல்ஃப் ஃபைனான்சிங் ஆஃப் எம்பிபிஎஸ், ரைட்டா? ஸோ அதை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, இஃப் எ கேண்டிடேட் ஹூ ஆப்ட்ஸ் அவுட் ஆஃப் எனி மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங், சி ஆர் ஹீ கேனாட் கிளைம் த ஆப்டர் அவுட் காலேஜஸ். நீங்கள் எதை எடுக்கலையோ அந்த காலேஜ் வந்து எதை நீங்கள் லாக், எந்த காலேஜ் நீங்கள் லாக் பண்ணலையோ அந்த காலேஜ் சப்சிக்வெண்ட் சாய்ஸில் வந்து உங்களுக்கு லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான், ரைட்டா? அது என்ன போட்டிருக்கேன்னா, எக்ஸாம்பிள், இஃப் எ கேண்டிடேட் டூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் Round1 உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது 34 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் பண்ணாங்க, ஏ கேட்டகரியில் வந்து 34 காலேஜ் தான் பண்ணாங்க அவுட் ஆஃப் 36, ரைட்டா? அப்படி பண்ணும்போது ஹீ ஆர் சி கெனாட் ஏபிள் டு லாக் தேர் ஹேர் சாய்ஸஸ் த ரிமைனிங் மெடிக்கல் காலேஜஸ் சப்சிக்வெண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங். இவங்க வந்து அந்த ரிமைனிங் இது இருக்குல்ல கவுன்சிலிங் ஃபேஸஸ் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது Round 2, Round 3 பார்க்கும்போது உங்களுக்கு இதில் நீங்கள் விடுபட்ட காலேஜ் ரெண்டு காலேஜ் அங்கே வராது, டிஸ்பிளே ஆகாது, ரைட்டா? இதே மாதிரி தான் சேம் பேட்டர்ன் ஆஃப் ஆப்ட் அவுட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கேட்டகரி ஆல்சோ, A1, B, C. இங்கே ஏ விட்டுட்டு நீங்கள் பிக்கு போனால் A1 வராது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து எலிஜிபிள் ஏர்லா, அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஏர்லா நம்ம பார்க்கும்போது இதில் ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட், அதாவது நீங்கள் அட்டன் பண்ணலை கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை பட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டை நீங்கள் அட்டன் பண்ணலை பட் யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட், அவங்களுக்கு வந்து போகலாம், அவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ அலாட்டட் இன் Round 1 பட் நாட் ஜாயின்ட், உங்களுக்கு சீட்டு கிடைச்சது Round 1 ஆனால் ஜாயின் பண்ணலை, அவங்களுக்கும் போகலாம். சார் Round 1 நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், அதுக்காக அப்கிரேட் பண்ணுறீங்க, அதுக்கும் போகலாம். அல்லது Round 1 நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணேன்னா அப்படி அவங்க வந்து Round 2 ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ரிசர்வேஷன் பீரியட் கொடுப்பாங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ எவங்களெல்லாம் வந்து ரிசைன் பண்ணுவோம், நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் அந்த டேட்டு சொல்லிருப்பாங்க, அந்த டேட்டில் நீங்கள் ரிசைன் பண்ணால் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் Round 2 போகலாம், ரைட்டா? அது போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகல, வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, அவங்களுக்கும் போகலாம். ஸோ அது வந்து நம்ம Round 2 அந்த எலிஜிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து அடுத்த Round 1 முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கரெக்டட் கைஸ், இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரீ அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடையாது, செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் இருக்கும், ஒன்லி செகண்ட் ரவுண்ட் மட்டும், தேர்ட் ரவுண்டில் கிடையாது, ஃபோர்த்துலையும் கிடையாது. ஓகே கைஸ், அண்ட் ஸ்டே கரெக்டட் வித் மை சேனல், அண்ட் இன்னும் நல்ல தகவலை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் மேக் அன்வர், டேக் கேர், பை பை.